நெக்ஸ்ட் क्वेश्चन எக்ஸாம்பிள் 1.26 இது இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन நீங்க லைஃப்ல யூஸ் பண்றது என்னன்னா இந்த T20 மேட்ச் என்ன மேட்ச் T20 T20 னால உங்களுக்கு என்ன செய்யும் நல்லா பிடிக்கும் என்ன அது விளையாடற டீமுக்கு பேர் என்ன தெரியுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் இது நீங்க இதனால எப்பவுமே கேக்குற பேர் நீடட் அந்த ஒரு அதாவது ஒரு T20 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுறாங்க அது வின் பண்ணதுக்கு எவ்வளவு ரன்ஸ் வேணுமா 6 ரன்ஸ் நீடட் 6 ரன்ஸ் டு வின் தி இன் ஒன் பால் ஒரு பால்ல ஒரு பால் 6 ரன்ஸ் தேவை ஓகே அப்படினா பாஸ் ஆகிரும் இப்போ பாரு ஒரு ஆளும் பால் அடிக்குறாங்க அடிக்கும்போது அது போகக்கூடிய பாத் என்ன கொடுத்திருக்க பாத்தோட ஈக்குவேஷன் வெர்டிகல் பாத் என்னது தி பால் டிராவல்ட் அலாங் இன் பாத் இன் எ வெர்டிகல் பிளேன் அண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பாத் என்ன கொடுத்திருக்கு y = ax2 + bx + c அதாவது அந்த பால் போகக்கூடிய பாத் இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த இப்போ பாத்துக்கோ இப்படி இருக்குனா பால் இந்த மாதிரி பாத்துல போகுது அப்படியே போய் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் அடிப்பான் அப்படியே இந்த பொசிஷன்ல போயிட்டே இருக்கான் அதான் கொடுத்திருக்காங்க சரி ஓகே அப்ப இந்த ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு xy கோஆர்டினேட் xy கோஆர்டினேட்னா மீனிங் என்னன்னா இந்த மாதிரி இருக்கும் xy கோஆர்டினேட் மீன்ஸ் xy இப்போ எக்ஸாம்பிள் 10,3 x க்கு y க்கு அந்த பாயிண்ட் இந்த பாத்து பாருடே இதுல ஒரு பால் போகுது இது ஒரு பாயிண்ட் தானா x y அந்த பால் இதுல வருதுன்னு வெச்சுக்கோ அப்ப இப்படி போகும் இதெல்லாம் ஒரு பாயிண்டா தான் வரும் அப்ப பால் போக கூடிய அந்த பாத் என்னது ஒரு xy கோஆர்டினேட் கோஆர்டினேட்னா x and y ரைட் இப்போ பாரு ஓவர் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 10,8 செகண்ட் பாயிண்ட் 20,16 தேர்ட் பாயிண்ட் 40,22 இந்த மூணு பாயிண்டை யூஸ் பண்ணி மூணு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அப்புறம் என்ன சால்வ் பண்ணணும் கிராமர்ஸ் ரூல பண்ணிட்டு எக்ஸ் ஒய் சர் கண்டுபிடிச்சு அதை இதில் அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு 6 ரன் வந்துச்சுன்னா என்ன செய்யும் அது பாஸ் பண்ணணும் லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க இதுதான் எக்ஸுக்கு போகக்கூடிய வேல்யூ இதை அதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும் 6 கிடைக்கணும் சரி ஷார்ட்டாக சொல்கிறேன் மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடுது இந்த இந்த பாயிண்ட்ஸை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் லிசன் பார்த்துக்கோ ஃபஸ்ட்டில் சொல்யூஷன் சொல்யூஷன் என்னென்னா ஈக்குவேஷன் ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஒய் சீக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன போடலாம் தெரியுமா 10,8 சைடில் போட்டு பார்த்துக்கோ அட்டு 10,8 இதில் போடு ஏக்கு என்ன போடலாம் ஏ எக்ஸுக்கு பதிலாக 10 போடுறோம் ஒய்க்கு 8 அப்போ 10 போடுறேன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு தான் 10 அப்போ 10 ஸ்கொயர் 100 ஸோ 100 ஏ ப்ளஸ் எக்ஸுக்கு 10 போட்டால் 10 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு கிடைச்சிருக்க வேல்யூ 8 இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் நம்பர் 1 புரியுதா செகண்ட் பாயிண்ட் அட்டு 20,16 எக்ஸுக்கு என்ன போடலாம் 20 அப்போ 20 ஸ்கொயர்னா 400 ஸோ 400 ஏ ப்ளஸ்ஸு 20 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன போடலாம் 16 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2 400 ஏ 20 பி சி தேர்ட் பாயிண்ட் என்ன போனால் தேர்ட் பாயிண்ட்டு அட்டு 40,22 ரைட் இப்போ இந்த பாயிண்ட் இதில் அப்ளை பண்ணு எக்ஸுக்கு பதிலாக 40 × 40 1600 ஏ ப்ளஸ் பி எக்ஸ் எக்ஸுக்கு 40 ஸோ 40 பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 22 ஈக்குவேஷன் நம்பர் 3 இந்த மூணு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ண போகிறோம் டெல்டா பை யூஸிங் கிராமர்ஸ் ரூல் அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டில் 100 அப்புறம் 10 அப்புறம் 1 தென் 400 20 1600 41 சி ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எது காமனாக இருக்குது பாரு இதில் எல்லாமே 100 காமனாக இருக்குது இதில் என்ன இருக்குது இதில் ஒரு 100 இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் 100 செகண்ட் காலத்தில் 10 அப்போ ரிமைனிங் என்ன போடுறோம் பார்த்துக்கா இதில் 100 போனால் 1 அடுத்து 4 16 இதில் 1 2 4 1 1 1 ரைட் இப்போ பாரு 100 × 10 இதில் வரும் 1000 இன்டு இதுக்கு வேல்யூ அப்போ என்ன வரும் 1 × 2 − 4 − 1 × 4 − 16 + 1 × 16 − 32 ஈக்குவல் டு 1000 × 2 − 4
மைனஸ் டூ, ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல், மைனஸ் இந்த மைனஸு ப்ளஸ் டுவெல், சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டி டூ மைனஸ் சிக்ஸ்டீன் சீக்வல் டு தௌசண்ட் இன்ட்டு டுவெல் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் எயிட்டீன். அப்போ ஆன்சர் மைனஸ் சிக்ஸ், தட் இஸ் ஆன்சர் என்ன வரணும், மைனஸ் சிக்ஸ் தௌசண்ட். இந்த கேல்குலேஷன் கொஞ்சம் பெருசாக வரும். நெக்ஸ்ட்டு டெல்டா இல்லை ஏ ஆக்கம், டெல்டா ஏ. இது மீனிங் என்னது, இந்த இதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டைம் போடுவோம். ஹண்ட்ரடுக்கு இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ டென் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஒன் 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 ரைட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இது காமனாக இருக்குது, இதில் வந்து எல்லாத்துலேயுமே இதில் டென் டேபிள் காமனாக இருக்குது, இதில் வந்து டூ டேபிள். அப்போ இதில் டூ டேபிள், இதில் வந்து என்ன இருக்கும், டென் டேபிள். பாக்கி என்ன இருக்கும், டூ டேபிள் போனால் ஃபோர் எயிட் லெவன், அடுத்து ஒன் டூ ஃபோர் ஒன் 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 ஈக்குவல் டு டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இன்ட்டு வேல்யூ ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் லெவன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு தேர்ட்டி டூ மைனஸ் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஈக்குவல் டு டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன்று இன்ட்டு டென். ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் டூ சார் மைனஸ் எயிட்டு ப்ளஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ப்ளஸ் டென் சீக்வல் டு டுவெண்ட்டி இன்ட்டு டென் ப்ளஸ் த்ரீ தேர்ட்டீன், தேர்ட்டீன் மைனஸ் எயிட் ஃபைவ். அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட். அப்போ எதுக்க வேல்யூ, டெல்டா ஏயோட வேல்யூ என்ன வந்து ஹண்ட்ரட். அப்புறம் என்ன பண்ணலாம்னா டெல்டா பி, டெல்டா பி, டெல்டா பி போடும்போது ஃபஸ்ட் டைம் அப்படி இருக்கிறோம், இது ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ. செகண்ட் இதுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டைம்ஸ். அப்போ என்ன வரும், எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ, இங்கே வந்து ஒன் ஒன் ஒன். ஸோ இங்கே வேலி பாரு. இப்போவும் இதில் எது காமனாக இருக்குது, இதில் ஹண்ட்ரட் காமனாக இருக்குது, இதில் வந்து டூ காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு இதில் டேக்கிங் ஹண்ட்ரட் காமன் ஃப்ரம் சி ஒன், ஃபோர் ஃப்ரம் சி டூ, சாரி டூ ஃப்ரம் சி டூ, அப்போ ரிமைனிங் ஒன் ஃபோர் சிக்ஸ்டீன் டூ எடுத்தா ஃபோர் எயிட் லெவன் ஒன் 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 ரைட் சீக்வல் டு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு இது இதோட இதுக்கு இதோட வேல்யூ டூ ஹண்ட்ரட் இன்ட்டு இதுக்கு வேல்யூன்னா ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு இஸ் எயிட் மைனஸ் லெவன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இதை இதை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா 4 மைனஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபோர்ட்டி ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் இன்ட்டு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரைட் சீக்வல் டு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு ஒன் இன்ட்டு எயிட் மைனஸ் லெவன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஃபோர்ட்டி ஃபோர் எயிட்டி ஃபோர் மைனஸ் எயிட்டி ஃபோர் மைனஸ் எயிட்டி ஃபோர் ரைட் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் மைனஸ் எயிட்டி ஃபோர் சீக்வல் டு டூ ஹண்ட்ரட் இன்ட்டு இது வெளியே பார்த்துக்கோ கொஞ்சம் எயிட்டி ஃபோர் எயிட்டி செவன் எயிட்டி ஃபோர் மைனஸ் எயிட் த்ரீ மைனஸ் எயிட்டி செவன் இல்லைன்னா ஃபோர்ட்டி எயிட்டை மைனஸ் ஒன் தேர்ட்டி நைன் மைனஸு தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் டூ ஹண்ட்ரட் செவன்டி எயிட் அப்போ மைனஸு செவன் எயிட் டபுள் ஜீரோ ரைட். அடுத்து டெல்டா சி, டெல்டா சி என்ன சொல்லி வந்துருக்கேன், தேர்டு காலம் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படியே வச்சுட்டு தேர்டுக்கு பதிலாக ஈக்குவல் போடுறோம். அப்போ என்ன போடுறோம் பாரு, தௌஸ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டென் டுவெண்ட்டி ஃபார்ட்டி தேர்டுக்கு பதிலாக கான்ஸ்டன்டாக. ஸோ எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி டூ ரைட். இதில் எது காமனாக இருக்குது, இதில் ஹண்ட்ரட் காமன், இதில் இதில் இது காமனாக இருக்குது,
10 common then idhula irukka common irukku 2 common ellathilume common irukku appo remaining 100 edutha 1 4 16 idha 10 edutha 1 2 4 idha 2 edutha 4 8 11 so 100 is 10 1000 2000 2000 indhi irukka value 1 indhi 22 minus 32 minus 1 into 44 minus 16 into 8 84 128 plus 4 into 16 minus 32 right so 2000 into 1 into 22 minus 10 minus 1 into 44 minus say 84 plus 4 into 16 minus 16 that is equal to 2000 into minus 10 plus 84 minus 64 equal to 2000 into 84 74 10 so answer 20,000 right 84 is 74 ஆகும் 74 64 10 74 84 minus 74 110 so answer 20,000 இப்போ இதெல்லாம் ஆயாச்சு டெல்டா டெல்டா ஏ டெல்டா பி டெல்டா சி நீ இதை யூஸ் பண்ணி இக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் தேர்ஃபோர் இக்குவேஷன் இக்குவேஷன் மெயின் ஃபார்ம் என்னது தேர்ஃபோர் y is equal to ax square therefore equation of path is y is ax square plus bx plus c so y is equal to a oda value a kandupidikkanumna appa equation of path y is equal to ax square plus bx plus c appa nama abc kandupidikka enna use pannalam cramer's rule by cramer's rule cramer's rule a form enadhu a is equal to delta a by delta delta a oda value 100 100 by delta minus 6000 0 0 0 0 so answer minus 1 by 60 idha vandu a oda value and b is equal to delta b by delta delta b oda value minus 7800 divided by minus 6000 double zero double zero cancel two table 30 two table 39 ini 3 table 10 3 table 13 so answer enna varudna varu minus minus cancel avu 13 by 10 and c is equal to delta c by delta delta c oda value enna kadachina 20000 20000 divided by minus 6000 30 cancel 3 2 table 10 அப்ப ஆன்சர் என்ன வருதுன்னா minus 10 by 3 இந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணு தேர்ஃபோர் y equal to ax square a எது minus 1 by 60 x square plus bx b எது 13 by 10 x 13 by 10 x c க்கு வேல்யூ minus 10 by 3 ஓகே இப்போ லாஸ்ட்ல क्वेश्चनலயே கொடுத்திருப்பாங்க பாத்துக்கோ ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் த ஃபார்தஸ்ட் பவுண்டரி லைன் 70 காமா 0 அப்ப x க்கு வேல்யூ எத்தனை போடலாம் 70 அட் x க்கு 70 போடுறோம் அட் x is equal to 70 இதல அப்ளை பண்ணு y is equal to minus 1 by 60 எதுக்கு என்ன x க்கு என்ன போட்டா 70 70 ஸ்கொயர்னா 4900 plus 13 by 10 into 70 minus 10 by 3 cancel cancel the one zero cancel illa two table two ten inna vera two table 3 inga two table vandu 2 to sar 4 4 to sar 8 245 appa y is equal to inga na irukku minus 245 by 3 appuram plus 17 into 3 70 13 into 7 91 minus 10 by 3 இப்போ y is equal to lcm 3 அப்ப என்ன வரும் minus 245 91 into 3
273 minus 10. Okay, va. The answer on the 18 by 3. 13 is 3, 63 is 8. Apo ikena kada chache? 6. Apo enadu? Na enna first enadu? Enna first le question enna irundhu? 6 runs irundha ava enna seidruvan? Pass panniruvan. Paathu varu. இன்னைய T20 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் நீடட் ஜஸ்ட் 6 ரன்ஸ் வித் 1 பால். அப்ப எத்தனை ரன்ஸ் தேவை? 6 ரன்ஸ். இப்ப நம்ம எத்தனை கிடைச்சு? 6 ரன்ஸ் கிடைச்சாச்சு. அப்ப என்ன செய்யும்? தேர்ஃபோர் சென்னை சூப்பர் கிங்ஸ் won the match. Therefore, சென்னை சூப்பர் கிங்ஸ் won the match. மேட்ச் என்னது அது ஓன் பண்ணிச்சு. பிகாஸ் என்னது போய் என்ன கிடைச்சது? 6 கிடைச்சா அதை என்ன செய்யும்? பாஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மூணு பாயிண்டையும் ஒரு இந்த பார்த்து இதில் இக்குவேஷன் மூணு இக்குவேஷன் கிடைக்கும். மூணு இக்குவேஷனை யூஸ் பண்ணி ஒரு கிரா ஒரு டெல்டா டெல்டா ஏ டெல்டா பி டெல்டா சி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிட்டு இதில் இதில் அப்ளை பண்ணிவிட்டு கடைசியில் இது என்ன போடணும்? எக்ஸுக்கு பதிலாக 70 இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. ஸோ என்ன செய்தது? பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.